ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு ஒன்னு, மாமியார் வீட்டுக்கு ஒன்னு, ரெண்டு வளகாப்பு. ஸ்ரீரஞ்சனி அமிர்த் பார்க்கவ் பற்றி பார்ப்போம். ஆர்ஜே தொகுப்பாளினி, நடுவர் என பன்முகம் கொண்டவர் ஸ்ரீரஞ்சனி. இவருடைய கணவர் அமித் பார்க்கவ். இந்த நட்சத்திர தம்பதிகள் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். தாய்மையை தினந்தோறும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீரஞ்சனி. அவரிடம் பேசினோம். நான் யோகா பண்ற புகைப்படங்கள் சிலவற்றை என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருப்பேன். யோகாவில் புதுசா ஏதாவது ஒரு பயிற்சியை செய்யறதுதான் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. முன்னாடியே நீங்க யோகா பயிற்சி எடுத்துட்டு வர்றீங்கன்னா அது உங்களுடைய உடம்புக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருக்கும். அதை பண்ணும் போது எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நான் ஆரம்பத்திலிருந்தே யோகா பண்ணுவேன். மாசமா இருக்கேங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியில இருந்தே யோகா பண்ணிட்டு இருந்தேன். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணும் போது பல மாற்றங்களை ஃபீல் பண்ண முடிஞ்சது. என் நண்பர்களுக்கும் யோகா பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணி இருக்கேன். நிறைய பேர் மாசமா இருக்கும் போது வயிற்றில் வலி இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யோகா பண்ணும் போது வலி இருக்காது, ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா இருக்கும். நான் எப்பவும் ஆக்டிவா இருக்கேன். இப்போ எனக்கு 8 மாசம் ஆகுது. யோகாவும் டான்ஸும் எப்பவும் பண்ணிட்டு இருப்பேன். அதை மாசமானதுக்கு அப்புறமும் தொடர்ந்து பண்றப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பண்ற எக்ஸசைஸ் எல்லோரும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. புதுசா பண்றவங்க கண்டிப்பா அவங்களோட டாக்டர் கிட்ட ஆலோசனைகள் கேட்டுட்டு பண்றது நல்லது என்றவரிடம் வளைகாப்பு குறித்து கேட்டோம். எனக்கு 2 முறை வளைகாப்பு விசேஷம் நடந்ததுங்க. பெங்களூரில் மாமியார் வீட்டுல வளைகாப்பு வச்சாங்க. அப்புறம் அம்மா வீட்டுல இந்த மாசம் சீமந்தம் நடத்தினாங்க. குழந்தைங்க ஈஸியா அம்மாவுடைய குரலை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அம்மா வயித்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த கனெக்ட் இருக்கும். ஆனா என் குழந்தை அமித் குரலையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர் தினமும் புக் படிச்சு காட்டுவார், பாப்பாவுக்காக பாட்டு பாடுவார். அவர் குரல் கேட்டாலே பாப்பா ரொம்ப ஜாலி ஆகிடுவாங்க. என்னைக்காவது வயித்துல ரொம்ப உதச்சிட்டு இருந்தாங்கன்னா அமித்த பாட சொல்லுவேன். அவர் பாடினா அப்படியே உதைக்கிறத நிறுத்திடுவாங்க. முதல் குழந்தைங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்றோம். நானும் சரி அமித்தும் சரி டிராவல் மீது பிரியம் உள்ளவர்கள். மாசமா இருக்கும் போதே சில இடங்களுக்கு டிராவல் பண்ணினோம். என்னுடைய அடுத்த வெப்சீரிஸ் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அந்த ஷூட்டிங் வெளிநாட்டில் நடக்கும். பாப்பாவுடைய முதல் இன்டர்நேஷனல் ட்ரிப் வெப்சீரிஸ் ப்ரொடக்ஷனுக்காகத்தான் இருக்கும். கொஞ்சம் பாப்பா வளர்ந்ததும் அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்ணி இருக்கேன். குழந்தை பேரு சமயத்தில் ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா போடுறதும் முக்கியம். தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுடைய 100% உழைப்பை போடுறோம். அதே மாதிரி ஒரு உயிரை இந்த உலகத்திற்கு கொண்டு வர போகிறோம். நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் அந்த உயிருக்கு கொடுக்கிறதுதானே முறை என புன்னகைக்கிறார் ஸ்ரீரஞ்சனி. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.